வணக்கம். கலாம் டிவி செய்திகளுக்காக சுரேஷ். திருப்பூரில் கூட்டுறவு சங்க தேர்தல், அதிமுக திமுகவுடைய மோதல், போலீஸ் தடியடி. திருப்பூர் குமரன் ரோட்டில் செயல்பட்டு வரும் வீட்டு வசதி கூட்டுறவு சங்க தேர்தலுக்கான வேட்பு மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தேதி குறிப்பிடாமல் இருந்தது. இதனை அடுத்து அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் உள்ளிட்ட அதிமுகவினர் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக வந்திருந்தனர். அப்போது திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மேயர் செல்வராஜ் தனது ஆதரவாளர்களுடன் வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்தபோது அதிமுகவினருக்கு ஆதரவாக செயல்பட்ட போலீசார் திமுகவினரை உள்ளே அனுமதிக்காமல் கேட்டில் தடுத்து நிறுத்தி கேட்டை பூட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் போலீசாரின் தடையை மீறி வங்கி வளாகத்துக்குள் நுழைந்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுகவினருக்கு சாதகமாக செயல்பட்ட போலீசாரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தினர். இதனிடையே இரு தரப்பினருக்குமிடையே மோதல் போக்கு உருவானதை அடுத்து திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட போலீசார் தடியடி செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த தடியடி சம்பவத்தால் திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதில் படுகாயமடைந்த நால்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இதனால் வங்கி வளாகத்துக்குள் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே போலியான தேர்தல் நடத்தும் தேர்தல் அதிகாரிகளை கண்டித்தும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தும் திமுக கூட்டணி கட்சியினர் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் செய்திகளுக்காக மயில்மணி. வணக்கம். தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் அதிகாரிகள் செயல்பட்டதோடு மட்டுமில்லாமல் திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பிரஸ் நண்பர்களையும் உள்ளே விடாமல் வெளியே கேட்டை சாத்தி ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டார்கள். அதையும் மீறி உள்ளே வந்து மனுக்கள் கொடுக்க சென்ற பொழுது தடுத்து நிறுத்தி காவல்துறையால் தடியடி செய்யப்பட்டு பல தோழர்கள் காயமுற்றிருக்கின்றார்கள். அதற்கு உரிய முறையிலே நியாயம் வேண்டும் என்றும் கேட்கின்றோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற நண்பர்களும் இந்த தேர்தலை நடத்த வேண்டாம் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தை எடுத்து தேர்தல் அதிகாரி அவர்கள் தேர்தலை ரத்து செய்திருக்கின்றார்கள். அது உள்ளபடியே வரவேற்கின்றோம். எங்களை வெளியே தாட்டிவிட்டு மறுபடி தேர்தல் நடந்துன்னு சொன்னால் சட்டப்பூர்வமாக நாங்கள் விடமாட்டோம். ஏன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிய செய்தி என்பது தொலைக்காட்சி மூலமாக பதிவாகி இருக்கின்றது. நீங்கள் சொல்லிய செய்தியை மற்ற நண்பர்களும் படம் பிடித்திருக்கின்றார்கள்.